பார்த்துட்ருக்கிற எல்லாத்துக்கும் ஹாய் அண்ட் வணக்கம். நான் ப்ரீத்தி ஹரீஷ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஹாங்காங்கில் விக்டோரியா பீக், ஸோ அங்கே நான் போயிருந்தேன், அதோட டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நாங்கள் வந்து விக்டோரியா பீக் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் போயிருந்தோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலருந்து, அதாவது ஷிம்ஷா ஷூ இந்த இடத்துலருந்து நாங்கள் வந்து விக்டோரியா பீக் வந்து மெட்ரோவில் போனோம். ஸோ ஆக்சுவலி வந்து மெட்ரோ வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலருந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 5 to 10 minutes போயிடலாம். ஸோ ஷிம்ஷா ஷூவோட மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஒரு ஸ்டேஷன், உள்ளே வந்து நிறைய ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா வந்து இந்த டிக்கெட் எடுக்கணும் இல்லையா ஃபஸ்ட்டு. ஸோ உள்ளே போனீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய ஸ்டேஷன்றதுனால அங்கங்கே ட்ராவல் பண்ணுறதுக்காக அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பேசஞ்சர்ஸ் இன்ஃபர்மேஷன், ஸோ அதில் வந்து நம்ம ஏதாவது கைடன்ஸ் வேணும் அதில் பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ டிக்கெட் கவுண்டரில் நிற்கிறோம். பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிற்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ஆக்டோபஸ் கார்டு வச்சுருந்தோன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் நார்மலாக வந்து டிக்கெட் தான் எடுத்தோம். அண்ட் டிக்கெட் பார்த்திங்கன்னா 4 பேர்த்துக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 30 அந்த மாதிரி ஹாங்காங் டாலர் ஆச்சு. எனக்கு எக்ஸாக்டான ப்ரைஸ் ஞாபகம் இல்லை இப்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இங்கேருந்து மெட்ரோ வந்து சென்ட்ரல்ன்ற ஸ்டேஷனில் இறங்கணும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா மெட்ரோவில் போகும்போது நம்ம ஊர் மெட்ரோ மாதிரி தான் இருந்தது, மோரர்லெஸ் ஃபுல்லி வந்து ஏசி. அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா வந்து அந்த மேப் இருக்குது, நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஷன் வரப்போகுது அந்த மாதிரிலாம் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அதேமாதிரி டைம் டிஸ்பிளேலாம் இருந்தது. அண்ட் சீட்டிங் எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் நாங்கள் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். அதாவது ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் வெளியே நடந்து வந்தாலே வந்து நம்ம விக்டோரியா அந்த ட்ராம் அந்த இடத்துக்கு போயிடலாம். அண்ட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ் நம்மளால் இங்கே பார்க்க முடியும். நிறைய கவர்மெண்ட்டோட பில்டிங்ஸ், அதேமாதிரி வந்து கார்ப்பரேட் பில்டிங்ஸ் எல்லாமே, ரொம்ப பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. அண்ட் நம்ம போகிற வழி பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஏறுற மாதிரி ரொம்ப வந்து கொஞ்சம் ஏத்தமாக இருந்தது நம்ம போகிற வழி. அண்ட் போகும்போது பார்த்திங்கன்னா வந்து டிக்கெட் எடுக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைடு இருந்தது. அந்த ஆப்போசிட் சைடு க்ராஸ் பண்ணி போனோன்னா அங்கே வந்து ட்ராம் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து காம்போ எடுத்துக்கிட்டோம் டிக்கெட், அதாவது ட்ராம் அண்ட் ஆல்சோ அங்கேருந்து ஸ்கை டெரஸ் பார்க்குற மாதிரி. ஸோ பர் ஹெட் வந்து அப் அண்ட் டவுன் வந்து 99 ஹாங்காங் டாலர்ஸ் ஆச்சு. அண்ட் 3 வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட் இல்லை. அண்ட் 3 to 11 years நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து சில்ட்ரன் டிக்கெட் வந்து இருக்குது. ஸோ நம்ம டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு க்ராஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட் போனோன்னா ட்ராம் இருக்கிற இடம் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி. நாங்கள் வந்து இப்போ தான் நடந்து போயிட்டுருக்கோம் அந்த ட்ராம் ஏறக்கூடிய அந்த இடத்துக்கு. ஸோ ட்ராம் வந்து ஆல்மோஸ்ட் அது ட்ரெயின் மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அந்த எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பார்க்க முடியும். அண்ட் தூரத்தில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து தெரியும், அதுதான் ட்ராம் வந்துட்டுருக்கு. ஸோ உள்ளே வந்து ட்ராம் உள்ளே போனீங்கன்னா வந்து உள்ளே சீட்ஸும் இருக்குது. பட் வந்து சீட் ஆல்ரெடி நிறைய பேர் உட்காந்துட்டாங்கன்ற பட்சத்தில் நம்ம நின்றுட்டு கூட போகலாம். ஸோ ப்ராப்ளம் இல்லை. அண்ட் வந்து இது ஃப்ரீக்குவென்சி வந்து ஓரளவுக்கு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ட்ராம். நாங்கள் போயிட்டு ஒரு 2-3 minutes வந்துருச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா ட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 10 minutes. நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3-4 ஸ்டேஷன்ஸ் கூட வருது. போகிற வழியில் அங்கே அங்கே ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ ட்ராம் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீடெல்லாம் இருக்குது. அண்ட் இது நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது வந்து நம்ம வந்து ஒரு ஏத்தமான ஒரு இடத்துக்கு போகும்போது சைடில் பில்டிங்ஸ்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இல்லையா, பட் அது நம்ம ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ளைண்டாக தெரியுது. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. கீழே அந்த ட்ராம் ஏறின இடத்துலருந்து விக்டோரியா பீக் அந்த கடைசி ஸ்டாப் போகிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 1.5 kilometers தான். ஸோ பட் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்டீப்பான இடமா இருக்கிறதுனால ட்ராமில் போகும்போது ஒரு 10 minutes ஃபுல் ஆகுது. பட் அந்த வியூ ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நம்ம வந்து ரோடு அதே மாதிரி வந்து காரில் இல்லை நடந்து கூட போகிறதுக்கு வழி இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் வந்து ட்ராம் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷாப்பிங் பண்ணுற மார்க்கெட் பீக் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அண்ட் அதை தாண்டி உள்ளே வந்தோன்னா நல்ல ஒரு பெரிய மால் மாதிரி இருக்குது. உள்ளே நிறைய வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கான இடங்கள், அதேமாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் ரொம்ப ஃபேமஸான மேடம் டுசர்ட்ஸ் மியூசியம் கூட இருக்குது. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த செலிப்ரிட்டிஸோட பேக் ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து அப்ராக்சிமேட்லி 200 ஹாங்காங் டாலர்ஸ் ஆகும் அடல்ட்ஸுக்கு. பட் நாங்கள் இது போகல. பட் நாங்கள் வெளியே இருந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ ஆல்ரெடி வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வேணும்னா நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் இருக்குது.
இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் கிளாஸஸ் இருக்கிறதுனால நம்ம எந்த ஃப்ளோரில் இருந்துனாலும் சைடில் வந்து பார்க்க முடியும், அதாவது கீழே வரைக்கும். நாங்கள் இப்போ வந்து ஸ்கை டெரஸ் வந்தோம் மேலே, அதாவது டாப் ஃப்ளோருக்கு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டியோட வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு தனி டிக்கெட். மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி நிறைய பேர் நின்றுருந்தாங்க. பட் இங்கேருந்து வந்து நம்ம இந்த எட்ஜில் வந்து நின்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பெரிய பில்டிங்ஸ், அதேமாதிரி இந்த ஹில்லு, அதேமாதிரி வந்து அந்த ஹார்பர் ஏரியா, அதாவது வாட்டரு, சீ, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹாங்காங்கை பொறுத்தவரை இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ஹில். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1800 feet ஃப்ரம் சீ லெவல். இந்த இடம் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஓப்பன் ஆகியிருந்தாலும் நம்ம ஒரு ஈவினிங் டைமில் வந்து போனோம்னா இன்னும் செம்மையாக இருக்கும். பிகாஸ் ஈவினிங் வந்து ஒரு நல்ல பிரைட்டான அந்த டைமில் வந்து நம்ம ஹோல் சிட்டியும் பார்க்க முடியும். அதேமாதிரி கொஞ்சம் அந்த வந்து லைட் போடுற டைமில் பார்த்திங்கன்னா அந்த வியூ வந்து இன்னும் சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்து ட்ராமில் கீழே போகலான்னு வரும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த இடம் நல்ல க்ரௌடாக இருந்தது. ஒரு வழியாக வந்து இந்த இடத்த நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இது வந்து ஹாங்காங்கில் வந்து மஸ்ட் விசிட்ன்ற பிளேஸ் வந்து எனக்கு தோணுச்சு. இதுதான் வந்து நாங்கள் ஹாங்காங்கில் விக்டோரியா பீக் போன எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.